எஸ்விஎஸ் நீங்க தமிழ்நாட்டில் பார்த்த மாதிரி நீங்க நினைக்கிறது கரெக்டா? இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜாவஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ. வாங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். நியூ ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. நியூ ஃபோல்டரை வந்து நீங்க எப்படி கிரியேட் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு தனியாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எல்லாமே ரைட் சைடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி விஎஸ் கோட் அந்த மாதிரி ஒன்று வந்திருக்கும், அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுறாங்க. அதில் இந்த பேஸோன் இருக்குல்ல அவுட்லைன் அதில் இருக்குல்ல அதை கிளிக் இது அமுத்தி விட்டிங்கன்னா இது மாதிரி க்ளோஸ் ஆகிடும். இப்படி திரும்ப அமுத்தினோடனே இந்த இடத்துக்கு வந்துக்கோங்க. எந்த ஒரு ப்ரோக்ராம் மேலேயும் கிளிக் பண்ணாலும் தனியாக வந்துட்டு நியூ ஃபோல்டருங்கிற மாதிரி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நியூ ஃபோல்டர் கிரியேட் ஆகும். அந்த நியூ ஃபோல்டரில் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜார்விஸ் மட்டும் பேர் வச்சுக்கிறேன். ஏன்னா ஜார்விஸ் டாட் பிவைன்னு வைக்கலன்னா பிகாஸ் இது ஒரு ஃபோல்டர்னா ஃபோல்டருக்கு நம்ம வந்து ஜார்விஸ்ன்னு பேர் வச்சாலே போதும். ஜார்விஸ்னா ஆல்ரெடி இங்கே ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருந்தேன்ல உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் அந்த லைவில். அதனால் நீ எனக்கு அந்த மாதிரி பேர் வைக்காதீங்க, ஆல்ரெடி இந்த பேர் இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ நான் ஜார்விஸ் டூன்னு பேர் வச்சு என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிட்டு இந்த ஆரோ மார்க் நான் கிளிக் பண்ணணும். நம்மளுக்கு இந்த மாதிரி கீழே காமிக்கும் ஆரோ மார்க். காமிச்சோன்னு நம்ம இதில் நியூ ஃபைல் கிளிக் பண்ணணும். நியூ ஃபைல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இதில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஜார்விஸ் டூ அப்படின்னு காமிக்கும். ஜார்விஸ் டூக்கில் நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த ஃபைலுக்கு ஜார்விஸ் அப்படின்னு சேவ் பண்ணிடுறோம். ஜார்விஸ்ன்னு மட்டும் டைப் பண்ணிட்டா அதனால தான் வியூஸ் இது இந்த மாதிரி வந்திருக்கு, இந்த மாதிரி சிம்பிளோட வந்திருக்கு. பிகாஸ் ஜார்விஸ் டாட் பிஒய் அப்படின்னு தான் டைப் பண்ணணும். டாட் பிஒய் இந்த கேம்ப்ஸில் பிஒய் போட்டாலும் ஸ்மாலில் பிஒய் போட்டாலும் ஒன்று தான் வியூஸ், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவன் மற்ற ஃபைல்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜார்விஸில் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு பார்க்கலாம். நான் இப்போ தேர்மினல் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ எப்படி ஓப்பன் பண்ணுன்னு சொல்கிறேன். தேர்மினல் அதுக்கு மேலே கிளிக் பண்ணால் அதில் நியூ டெர்மினல்னு சொல்லுதா, நியூ டெர்மினல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதுசாக நியூ டெர்மினல் ஓப்பன் ஆயிடும். இந்த இதில் நான் இப்போ என்னோட அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு ஆறு ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ண தேர்மினலில் இப்போ பிப் இன்ஸ்டால் பண்ணுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். அந்த பிப் இன்ஸ்டால் தான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். பிப் இன்ஸ்டால் இது கேப்ஸில் இருக்கக்கூடாது, வியூஸ் ஃபானில் இருக்கணும், அப்போ தான் இது ரெகனைஸ் ஆகும். பிப் இன்ஸ்டால் பைடிடி எக்ஸஸ்ட்ரி பற்றி நீங்கள் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். அந்த பைடிடி எக்ஸஸ்ட்ரி பற்றி இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது ஒரு மாடியூல் நம்ம முன்னாடியே சொல்லியிருப்பேன். அந்த மாடியூல் நம்ம நெட்டில் தான் டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லுவேன். ஆனால் அது நம்ம கூகுளுக்குள்ள போய் டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது நம்ம இந்த டெர்மினல்லே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெர்மினலில் கிளிக் பண்ணிக்கலாம், செக் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இந்த பிப் இன்ஸ்டால் பைடிடி எக்ஸஸ் த்ரீ அந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. பைடிடிஎஸ் எக்ஸ் த்ரீ இதில் நெட்டாக ஆனாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. அது ஆனாக இருந்தால் மட்டும்தான் டவுன்லோட் ஆகும். இந்த பிப் இன்ஸ்டால் பற்றிலாம் உங்களுக்கு தெரியலன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ நான் சொல்லியிருப்பேன் மாடியூல்ஸ் இன் பைத்தன் அப்படின்னு. எனக்கு இந்த இதில் ரெக்கமெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைன்னு அது வந்துருச்சு. இது ஏன் வந்துருக்குன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். பிகாஸ் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா நான் ஆல்ரெடி இது டவுன்லோட் பண்ணி என் கம்ப்யூட்டரில் வச்சுருக்கேன். அதனால் அதனால்தான் உங்களுக்கு இந்த மாதிரி பிப் இன்ஸ்டால் வருது. இந்த மாதிரி வார்னிங் வந்துச்சுன்னா இதை விட்டுருங்க, அது எதுவும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நான் இப்போ இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கே சரியாக நான் சொல்லியிருக்கேன். இம்போர்ட்டுன்னு ஒரு கீபோர்டு யூஸ் பண்ணி பைடிடிஎஸ் எக்ஸ்ட்ரீ அப்படின்னு டைப் பண்ணுவேன். பைடிடி எக்ஸ்ட்ரீன்னு நான் இப்போ டைப் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பைடிடி எக்ஸ்ட்ரீன் நான் எப்படி வேகமாக டைப் பண்ணேனோ அது ஒன்றும் இல்லை, சஜஷன்ஸ் இருக்கும். நீ பைடின்னு அடித்தோடனே என் ட்ரெஸ் இருந்துங்க. இந்த மாதிரி அந்த ஒரு வேலை அப்படி வேலை நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணாலும் பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கணும்னு செக் பண்ணிக்கோங்க வியூஸ். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா எப்படி இந்த பைடிடி எக்ஸஸ்ட்ரி வச்சு நம்ம எப்படி இப்போ இந்த ஜாவஸ் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறேன். இதை க்ரியேட் பண்ணுறது வேறு எதுவும் இல்லை வியூஸ். இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் டைப் பண்ணோம். அந்த ஃபங்க்ஷன் பேர் என்னென்னு இப்போ டைப் பண்ணிடுறேன். இன்ஜின் ஸ்பெல்லிங் தப்பா அடிச்சுட்டு நான் கரெக்டாக வச்சுக்கேன். இன்ஜின் டாட் இன்ஜின் டாட் செட் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்கும். செட் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ இன்ஜின் டாட் நான் அதை ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன் வியூஸ். அதை கிளிப்போர்டில் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கேன், அதை பேஸ்ட் பண்ணிடுறேன் இந்த இடத்துல. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ லென்த் ஆகாமல் இருக்கும். அந்த இடத்துல நான் பார்த்துக்குறேன். இதை பாருங்கள் இங்கே இருக்குது. இந்த மாதிரி நான் ப்ரோட்டன் இந்த இடத்துல இதுக்கு மீனிங் என்ன, இன்ஜின் டாட் இன்ஜின் ஈக்குவல் டு பைடிடி எக்ஸஸ்ட்ரி டாட் இன்இட் சாப்பிஃபை அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இது என்னன்னா அது வந்து அடுத்த லைனில் வாய்ஸஸ் ஈக்குவல் டு இன்ஜின் டாட் கெட் ப்ராப்பர்ட்டி வாய்ஸஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இது மீனிங் என்னன்னு சொல்லிடுறேன் வியூஸ். இந்த இன்ஜின் டாட்
இன்ஜின் ஈக்குவல் டு பைடிடிஎக்ஸ்3.init.sapify. அது ஃபர்ஸ்ட் மீனிங் சொல்லியிருந்தேன். இன்ஜின் இப்போ ஏதாச்சும் பைக் நம்ம பைக் இல்லைன்னா ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு இன்ஜின் இருந்தால் தானே வியூஸ் அது ஓடும். அதனால தான் அந்த மாதிரிலாம் அந்த நம்ம இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு இன்ஜின் ஒன்று யூஸ் பண்ணுவோம். இந்த இன்ஜின் வந்து இந்த இன்ஜின் கூட நம்ம பைடிடிஎக்ஸ்3.init ஒன்று வச்சுருக்கோம். எப்படி இப்போ நம்மளோட பைக்கிலெல்லாம் பெட்ரோல் ஓட்டி வைப்போமோ அந்த மாதிரி தான் இது பைடிடிஎக்ஸ்3.init ஒரு மாடியூல் இருக்குது. இந்த மாடியூலுக்குள்ள எனக்கு இன்னிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த இன்னிட்டு ஃபங்க்ஷன் என்னப்பா, இப்போ இந்த பைடிடி அக்சஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிற மாடியூல்ஸ் உள்ளே என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்னிட்ல இன்னிட்னா இதுலேருந்து அதுனா அர்த்தம், தமிழில் சொல்லணும்னா இதுலேருந்து இன்னிட்னா இதுலேருந்துன்னு அர்த்தம். இந்த சாப்பிஃபைன் டைப் பண்ணிக்கலாம். சாப்பிஃபைனா வேறு இதில் இது ஒரு பைடிடி அக்சஸ்ட்ரி டவுன்லோட் பண்ணல அதுக்குள்ளே இருந்து பேச வைக்கிறோம் ஃபங்க்ஷன் தான் இது தரும். இப்போ சாப்பிஃபை வந்து பிராக்கெட் குள்ள டைப் பிராக்கெட் குள்ள இதோட டைப் பண்ணிக்கோங்க, அது கோட்ஸோட டைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஒரு உட்காகும். அடுத்த லைன் போகலாம். இப்போ வாய்ஸஸ் ஈக்குவல் டு இன்ஜின் டாட் கெட் ப்ராப்பர்ட்டி வாய்ஸஸ் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். இதுக்கு மீனிங் என்னென்னா இப்போ நான் எனக்கு வாய்ஸ் பேசணும்ல, அது வாய்ஸ்ன்னு தானே சொல்லுவோம். அதனால் வாய்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் குள்ள நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஈக்குவல் டு சைன் போட்டால் இந்த ஒரு வேரியபிள்னு. இந்த இன்ஜினுங்கிற ஆல்சோ ஒரு வேரியபிள் தான் இது. அதனால தான் நான் அந்த ஒரு வண்டி ஓட வைக்கிறதுக்கான இன்ஜின் அதெல்லாம் இப்போ நான் சொன்னது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது போக போக உங்களுக்கே புரிஞ்சிடும். இல்லை ஈக்குவல் இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு இன்ஜின் டாட் கெட் ப்ராப்பர்ட்டி, கெட் ப்ராப்பர்ட்டி ஸ்பெல்லிங் செக் பண்ணிக்கோங்க. கெட்டு வரைக்கும் ஸ்மாலில் பி கேப்ஸில், அதுக்கு அடுத்ததுலாம் ஸ்மாலில். அது வாய்ஸஸ் வாய்ஸஸ்ங்கிறது தெரியல, ஒரு ஆப்ஜெக்டாக தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் அடுத்த லைன் டைப் பண்ணுறேன். இப்போ நீங்கள் கேட்பீங்க இதில் ரெண்டு மூணு வாய்ஸ் இருக்கு மேடம், நம்ம எந்த வாய்ஸ் இதில் யூஸ் பண்ண போகிறோம், அந்த வாய்ஸ் யாரோடது, எப்படி எப்படி பேசும் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். பிரிண்ட் ப்ராக்கெட்லாம் கோட்ஸ்க்குள்ளே நான் இப்போ இந்த இடத்துல கோட்ஸ் தேவையில்ல வியூஸ், பிகாஸ் நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல வாய்ஸஸ்ன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணோம்ல, இந்த வாய்ஸஸ்க்குள்ளே தான் வியூஸ் அது இருக்குது. என்ன அந்த வாய்ஸஸ்லாம் இதுக்குள்ளே தான் இருக்கும். இந்த வேரியபிள்னு சொல்லலாம், இல்லைன்னா இந்த வாய்ஸஸ் இந்த வாய்ஸஸ்லாம் நம்ம அந்த வேரியபிள் தான் டைப் பண்ண போகிறோம். இந்த வாய்ஸஸ்க்குள்ளே இன்ஜின் டாட் கெட் ப்ராப்பர்ட்டி வாய்ஸஸ் இது ஃபுல்லாமே இந்த ஒரு வேரியபிள்குள்ளே தானே இருக்குது. நம்ம இல்லாட்டியும் டைப் பண்ணலாம், ஆனால் அதுக்குள்ளே நம்ம வாய்ஸஸ்ன்னு வேறும் டைப் பண்ணிட்டு போயிடலாம். வாய்ஸஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். வாய்ஸஸ் டைப் பண்ணிட்டு நான் இப்போ அதில் முன்னாடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஜீரோ இண்டெக்ஸு ஒன் இண்டெக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் இந்த இடத்துல இப்போ நான் காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க, நமக்கு இந்த இடத்துல ரெண்டு வாய்ஸ் வந்திருக்கு. ரெண்டு வாய்ஸ்னால் எது எப்படி நான் கண்டுபிடிச்சேன் ரெண்டு வாய்ஸ் வந்திருக்குன்னா, இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல ஒரு லைன் எழுதியிருக்கேன். அந்த ஒரு லைன் வந்து ஒரு இந்த ஒரு லைன் வந்து கம்மா கடுத்தது வந்திருக்கு. அதனாலலாம் நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி இன்னொரு கம்மா கடுத்தது வந்துட்டு ஒரு வாய்ஸ், கம்மாக்கு முன்னாடி வந்துடுற ஒரு வாய்ஸ், இந்த கம்மாக்குள்ளே வந்து பிராக்கெட் குள்ளே இப்போ ஸ்கொயர் பிராக்கெட் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இண்டெக்ஸ் பற்றி படிச்சிருப்போம், அந்த இண்டெக்ஸ் நம்ம இப்போ எதுக்கு படித்தோன்னு இப்போ உங்களுக்கு புரியும். இந்த பிரிண்ட் கமெண்ட் பற்றி நம்ம முன்னாடியே நான் சொல்லி தந்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ நான் அந்த பிளேலிஸ்ட் பேசிக்ஸ் பிளேலிஸ்ட்குள்ளே தான் இருக்குது, அதை செக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஜீரோ டாட் ஐ ஜீரோ அப்புறம் ஒன் அந்த மாதிரிலாம் இண்டெக்ஸ் போகும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ரன் பண்ணிடலாம், என்ன நடக்குது பாருங்கள். இந்த இடத்துல நம்மளுக்கு நேம் மைக்ரோசாஃப்ட் டேவிட் டெஸ்க்டாப் இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் லாங்குவேஜ் ஜெண்டர் ஏஜ் அந்த மாதிரி என்னமோ வந்துருக்கு. இந்த பாருங்கள் நம்மளுக்கு இந்த இடத்துல நேமன் போட்டு டேவிட் டெஸ்க்டாப் அப்படின்னு எழுதியிருக்கு, மைக்ரோசாஃப்ட் டேவிட் டெஸ்க்டாப். இதுக்கு மீனிங் அது இல்லை வியர்ஸ், இந்த ஜீரோ வாய்ஸ்க்குள்ளே இருக்கிறது வந்து டேவிடோட வாய்ஸ். டேவிட்னா ஒரு பையனோட பையன் தான், இது ஒரு பையனோட வாய்ஸ்னு சொல்கிறாங்க. ஒன் அடுத்த இண்டெக்ஸ் டைப் பண்ணிக்கலாம். ஒன்னுக்குள்ளே பாருங்கள் எனக்கு என்ன வந்திருக்குன்னா மைக்ரோசாஃப்ட் ஜைரா டெஸ்க்டாப் அப்படின்னு வந்திருக்கு. இல்லை இங்கிலீஷில் மட்டும்தான் நம்ம பேச வைக்கும், ஆனால் நான் எப்படி தமிழில் பேச வச்சேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோ நான் சொல்லுவேன். இந்த விஷ்மி ஃபங்க்ஷன்லாம் சொல்லுவேன், இது எப்படிலாம் அப்கிரேட் பண்ணலான்னு கூட நான் சொல்கிறேன். நிறையா இதில் வீடியோஸ் வரும் வியூஸ், அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். பிரிண்ட் வாய்ஸஸ் இந்த கமெண்ட் நான் இப்போ எடுத்துடலாம். இன்னொன்று இருக்க வியூஸ் இந்த இடத்துல நம்ம ஜீரோ அப்படின்னு போட்டு டாட் ஐடிங்கிற அந்த ஸ்கொயர் பேக் கருத்து போட்டு நம்ம ரன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இதில் பாருங்கள் நம்மளுக்கு இந்த இடத்துல டேவிட் 11.0 அப்படின்னு வந்துருக்கு. நம்மளுக்கு இந்த இடத்துல முன்னாடி வந்த மாதிரி தான் வயசு, இந்த இடத்துல நம்ம பெருசாக டைப் ஆகிட்டு நேம் லாங்குவேஜ் ஜெண்டர் ஏஜ் அந்த மாதிரிலாம் டைப் ஆகிருக்கு. நம்ம இது ஷார்ட் ஃபார்மே இந்த இடத்துல பார்த்துக்கலாம்.
அதோட ஷார்ட் பண்ண தான் யோசிச்சது. டேவிட் 11 அந்த வாய்ஸ் தான் இங்கே காமிக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஒன்றுக்கும் போட்டு செக் பண்ணிக்கலாம். அது நான் இப்போ ஒன்று இந்த இடத்துல போட்டேன், ரன் தந்தா அந்த பாருங்க நம்மளுக்கு வந்துருச்சு பாருங்க, சைரா 11.0 அப்படின்னு வந்துச்சு. இந்த கம்ப்யூட்டரில் எனக்கு காமிச்சது ரெண்டு வாய்ஸ் தான் வியூஸ், அதனால தான் இந்த மாதிரி வந்துருக்கு. ஒருவேளை உங்களுக்கு இந்த இடத்துல இப்போ ரன் நான் ஒரு பிரிண்ட் வாய்ஸஸ் மட்டும் டைப் பண்ணி இந்த இடத்துல ரன் பண்ண சொன்னப்போ உங்களுக்கு ரெண்டு வாய்ஸஸ் மேலே இன்னொரு கம்மா போட்டு இன்னொரு வாய்ஸ் வந்ததுன்னா நீங்கள் அடுத்த இண்டெக்ஸ் செகண்ட் டெக்ஸ் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ் பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த வாய்ஸஸ் எப்படி அது எந்த சவுண்டில் எப்படி கேட்கும்னு இப்போ பார்க்கலாம். வாய்ஸஸ் ஈக்குவல் டு இன்ஜின் டாட் கெட் ப்ராப்பர்ட்டி போட்டிருக்கேன்ல, இப்போ நம்ம வாய்ஸஸ் செட் பண்ணும். ஸோ அதுக்கு வாய்ஸஸ் ஈக்குவல் டு எல்லாம் வாய்ஸஸ் நம்ம டைப் பண்ணணும்னா, பிகாஸ் ஆல்ரெடி நம்ம வாய்ஸஸ்னு ஒரு இது வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ நல்ல வாய்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். voice equal to engine dot set property. Set property na inga set nu type pannana vandiruchu parunga, say sc type pannana set property vandiruchu. Set property vandana indha idhula nam bracket kulla indha idhula na type pannana andha enna type pandren konjam nalla paathukonga guys. Indha idhula voice indha variable andha variable konna nte இந்த வாய்ஸ்க்குள்ளே இப்போ நான் கமா போட்டு இந்த கோட்ஸ் ஓப்பன் பண்ணி கோட்ஸ்க்குள்ள வாய்ஸஸ் அந்த வாய்ஸஸ் அந்த மேலே டைப் பண்ணி நம்ம கொண்டு வந்துக்கலாம். வாய்ஸஸ் கொண்டு வந்துட்டு இந்த வாய்ஸஸ் அடுத்தது நான் இப்போ ஸ்கொயர் பேக்கெட்ஸ் போடலாம். ஸ்கொயர் பேக்கெட்ஸ் 0.id அப்படின்னு டைப் பண்ணிடலாம். நல்லா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் காமிக்கிறேன், என்ன ப்ராப்ளம் செக் பண்ணிடலாம். வாய்ஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வந்திருக்கு. இது என்ன சொல்லுதுன்னா நம்ம இந்த இடத்துல வாய்ஸஸ் தானே இது கிரியேட் பண்ணோம். ஸோ அதனால இந்த மாதிரி சொல்லுது வாய்ஸஸ்ன்னு மாற்றிடலாம். இப்போ பாருங்க எந்த ஒரு ப்ராப்ளம் வரல. இப்போ இதை நம்ம என்டர் தரலாம். நான் இப்போ 0.title தான் போட்டிருக்கேன், அதாவது பாய் வாய்ஸ் டேவின்ங்கிற பாய் வாய்ஸ். உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம டைப் பண்ணியிருக்கோம் யூஸ், இதை டைப் பண்ணது இப்போ ஒர்க்காக தான் நான் செக் பண்ணலாம். டெஃப்னு ஃபஸ்ட் நம்ம ஒன்று ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாம். டெஃபை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, ஏன்னா டெஃப் வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணால் அந்த டெஃப்னு தான் யூஸ் பண்ணுவோம். டெஃப் யூஸ் பண்ணி இப்போ நான் இந்த இடத்துல என்ன டைப் பண்ண போகிறேன்னா டெஃப் ஸ்பீக் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். ஸ்பீக் ஸ்பீக்குங்கிறத ஒரு இப்போ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த ஃபங்க்ஷன் கிட்டத்தட்ட பிராக்கெட் போட்டு தான் யூஸ் இது ஃபங்க்ஷன் எடுத்துக்கும். இதெல்லாம் மூணு எரர் வந்திருக்கு. ஏன் இது ஏன் வந்திருக்குன்னு நம்ம இடத்துல ஒரு கோலன் போட்டால் இந்த இது போயிடும். கோலன் கூட போகல, ஏன்னா அது நம்ம இந்த இடத்துல இன்னொரு கொஞ்சம் டைப் பண்ண தேவை இருக்கு. அதாவது ரன் இந்த இடத்துல ஒன்று டைப் பண்ணால் அது இப்போ டைப் பண்ணுறேன் பாருங்க. அது என்னென்னா அது கொஞ்சம் பெருசாக வேஸ் நான் கிளிப் போர்டு எடுத்து வச்சுக்கேன், அதை நான் போட்டுறேன் இந்த இடத்துல. எஸ் யூஎஸ் நான் இந்த இடத்துல அது காபி பண்ணல, பரவாயில்ல யூஸ் நான் இந்த இடத்துல டைப் பண்ணல. டெஃப் ஸ்பீக் இன்ஜின் டாட் சே அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். யூஸ் இந்த ஃபங்க்ஷன் கூட இப்போ ப்ராக்கெட் போட்டுடலாம். இன்ஜின் டாட் சே போட்டு இந்த இடத்துல என்டர் தந்து இன்ஜின் டாட் ரன் அண்ட் வெயிட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இன்ஜின் டாட் ரன் அண்ட் வெயிட் அந்த ஃபங்க்ஷன் நான் போட்டுனேன். இப்போ பாருங்க என்டர் தந்துட்டேன். இப்போ இன்னொரு என்டர் தந்துட்டு இப்போ மெயின் ஃபங்க்ஷன் டைப் பண்ணேன். அந்த மெயின் ஃபங்க்ஷன் தான் கொஞ்சம் பெருசாக இருந்தேன், ஆல்ரெடி கிளிப் போர்டு எடுத்து வச்சிட்டேன், அது இங்கே போட்டேன் பாருங்க. நம்ம இந்த இஃப்பு இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. இதுதான் மெயின் ஃபங்க்ஷன். இந்த மெயின் ஃபங்க்ஷன் பற்றி நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பார்த்தா இன்னும் போடல, அதை நான் போட்டுடுவேன். அது போட்டுருவேன் அது உங்களுக்கு இது கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்குன்னா நான் இன்றைக்கே இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த ஜாவிஸை பேச வைக்க போகிறோம் வியூஸ். இதனால நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா சே ஸ்பீக் வச்சுப்போம். ஸ்பீக் பைடிடிஎஸ்எஸ்வி ஸ்பீக் வந்துச்சு வியூஸ். அந்த மாதிரி நம்மளுக்கு தேவை ஸ்பீக் மட்டும் போதும். ஸ்பீக் பிராக்கெட்குள்ளே நம்ம பேச வைக்கிறது இங்கே டைப் பண்ணிடலாம். நம்மளுக்கு இதில் ஸ்பீக்குங்கிறது அன்டிஃபைன்டுன்னு சொல்லுது. ஏன் சொல்லுதுன்னா இந்த இதில் நம்ம ஸ்பீக்கு வெளில நம்ம சேன்னு டைப் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல இப்போ நம்ம சேங்கிறது அன்டிஃபைன் தான் யூஸ் சொல்லுது. இது ஏன் சொல்லுதுன்னா நம்ம இதில் வேற ஒன்று டைப் பண்ணணும். அது என்னங்கிறத நான் கிளிப் போர்டில் காப்பி பண்ணி வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன்.
இல்லையோஸ் நான் இருந்தாலும் காவி பண்ணல, அந்த ஒரு கொஞ்சம் பெரிய லைன் தான் அது, நான் இப்போ காவி பண்ணிட்டு வந்துடுறேன். எஸ்பிஎஸ் அது ஒரு குட்டி லைன்லாம் இப்போ நான் டைப் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. இது நான் ஸ்பீக் அந்த இப்போ நம்ம இந்த இடத்துல நான் ஒன்று விட்டேன், அது என்னென்னா அந்த இடத்துல தே ஸ்பீக்குன்னு போட்டிருக்கோம்ல, அந்த ஸ்பீக்குக்கு பக்கத்தில் நம்ம ஆடியோ அப்படின்னு ஒன்று இன்புட் பண்ணோம். இந்த ஆடியோ இது கேட்டிருக்கும், நான் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அந்த இடத்துல, இந்த இடத்துல கிளிக் பண்ணணுன்னு உங்களுக்கு ஒன்று கேட்டிருக்கோம், எல்லாம் ஆடியோ அப்படின்னு போட்டேன். இந்த இடத்துல ஆடியோங்கிறது இப்போ டைப் பண்ணியாரு, இந்த இடத்துலையும் அது டைப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் வியூஸ். இந்த இதில் நம்ம மெயின் ஃபங்க்ஷனில் ஸ்பீக் அந்த ஃபங்க்ஷனை இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீக் போட்டு நான் இந்த இதில் ப்ராக்கெட் போட்டுடுறேன். ப்ராக்கெட்குள்ளே நான் இப்போ என்ன பேசணுமோ அதை இந்த இதில் டைப் பண்ண போகிறேன். இந்த இதில் நம்ம இப்போ ஐஎம் ஜாவஸ் அப்படின்னு ஜாவஸ் சொல்ல வைப்போம். ஐஎம் ஜாவஸ் இந்த இதில் நீங்கள் என்ன வேணால் யூஸ் டைப் பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், அந்த ஹெலோ வேர்ல்டு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நான் டைப் பண்ணும்போது ஹெலோ வேர்ல்டுன்னு சொல்ல வைக்கணும்னு சொல்லியிருக்கோம்ல. இப்ப நம்ம ஜாவஸ் ஹெலோ வேர்ல்டுன்னு சொல்ல வச்சிடலாம். நான் எல்லாத்தையும் கேப்ஸ்ல போட்டுக்கிறேன், அதுதான் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். ஹெலோ வேர்ல்டு, ஹெலோ வேர்ல்டுன்னு டைப் பண்ணியாச்சு. இப்ப வாங்க வியூஸ் என்ன மேஜிக் நடக்க போகுதுன்னு. எஸ் வியூஸ் இது என்ன டப்பு நடந்திருக்குன்னா, இந்த இதுல பாருங்க நம்மளுக்கு வாய்ஸஸ் ஈக்குவல் டு இன்ஜின் டாட் செட் ப்ராப்பர்ட்டி வாய்ஸஸ், அதில் தான் வியூஸ் நம்மளுக்கு தப்பு நடந்திருக்கு. ஆட்ரிபியூட் வேறு எஸ்டிஆர் ஆப்ஜெக்ட் ஹேஸ் நோ ஆட்ரிபியூட் அப்படின்னு வந்திருக்கு. இந்த இடத்துல நம்ம வாய்ஸஸ் ஈக்குவல் டு இன்ஜின் டாட் செட் ப்ராப்பர்ட்டி, இந்த இடத்துல நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அந்த மிஸ்டேக் வந்து நம்ம இந்த இடத்துல எடுத்து நான் இன்னும் டைப் பண்ணுற கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க வியூஸ். இதெல்லாம் வியூஸ் அது இன்ஜின் டாட் வாய்ஸஸ், நம்ம இந்த இடத்துல அந்த வாய்ஸஸ் ப்ராக்கெட் போட்டிருந்த அந்த கோலன் கோட்ஸ் போட்டிருந்தா அந்த வாய் இந்த வாய்ஸஸ் ப்ராக்கெட் அந்த கோட்ஸ் போடாமல் இந்த வாய்ஸ் அதுக்கு கோட்ஸ் போட்டுருங்க, அப்போ தான் வயசு நம்மளுக்கு செட் ஆகும். இதில் நான் வாய்ஸ் ஈக்குவல்ட்டு அந்த மாதிரி போட்டிருந்தேன், அதுக்கு போல இன்ஜின் டாட் செட் ப்ராப்பர்ட்டினா போட்டுருங்க. அது என்னென்னா வியூஸ் நான் இதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிட்டேன், அதனால இங்கே தப்பாக போயிடுச்சு, அதனால தான் இப்போ நான் கரெக்டாக தான் டைப் பண்ணிட்டேன். இதை போட்டு நான் அனுப்பினா தான் வியூஸ் நம்மளுக்கு இது பேச சொல்லும். இப்போ வர வியூஸ் மேஜிக் நடக்கும்போது எஸ் வியூஸ் இப்பயும் ஏதோ ப்ராப்ளம் நடக்குது, என்ன ப்ராப்ளம்னு தெரில, நம்ம பார்ப்போம். ஏன் இப்படி பண்ணது எனக்கு தெரில வியூஸ், இதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ் வியூஸ் இந்த இதில் இன்ஜின் தட் ரன் அண்ட் வெயிட் மட்டும் போட்டிருக்கோம், இதில் பிராக்கெட் போட்டால் தான் வியூஸ் இது ஒர்க் ஆகும். இந்த இடத்துல நம்ம எதுவும் டைப் பண்ண தேவையில்ல, பிராக்கெட் போட்டாச்சு. ஹலோ வேர்ல்ட் கேட்டுச்சா வியூஸ், இப்போ ஹலோ வேர்ல்டு நான் சொல்லிச்சு, எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிக்கோங்க வியூஸ். அப்போ தான் வியூஸ் கரெக்டாக ஒர்க் ஆகும். இந்த இடத்துல ஹலோ வேர்ல்டு கருத்து நான் இப்போ வந்து டைப் பண்ண போகிறேன். ஐஎம் தி ஜார்விஸ் கிரியேட்டட் பை லவீன். எல்லாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டைப் பண்ணிக்கோங்க வியூஸ். நான் இந்த இதில் இப்போ டைப் பண்ணியிருக்கேன், இது வேகமாக சொல்ல வியூஸ், அதுதான் வியூஸ் இதோட ஐஎம் தி ஜார்விஸ் கிரியேட்டட் பை லவீன் கேட்டுச்சா வியூஸ். இது ரொம்ப வேகமாக சொல்லியிருக்கு, இந்த மாதிரி சொல்ல வேணாம்னா சொல்லும் அப்படிலாம் சொல்லும் வியூஸ். அது சொல்ல வேணாம்னு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல நம்ம ஒவ்வொரு கமாவாக போடுக்கலாம். இந்த இடத்துல ஒரு கமா ஐஎம்ங்கிறத ஃபாஸ்டாக சொல்லிட்டோம், ஐஎம் த ஜாவஸ். இந்த இடத்துல தான் உங்கள் ஸ்பேஸ் ஒன்றுமோ அந்த இடத்துல கமா போட்டுக்கோங்க. கிரியேட்டட் பை இந்த இடத்துல எனக்கு போட்டு இப்போ ரன் தரேன் பாருங்க என்ன நடக்குதுன்னு. ஐஎம் த ஜாவஸ் கிரியேட்டட் பை பிரவீன். இப்போ கேட்டுச்சா வியூஸ், அது கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லிச்சு, திரும்ப நான் பண்ணுறேன். ஐ ஆம் தி ஜர்விஸ் கிரியேட்டட் பை பிரவீன். எஸ் வியூஸ் இப்போ தான் வியூஸ் இது ஒர்க் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் ஷேர்லாம் பண்ணுங்கள். தேங்க்யூ.